ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 2015 நடந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற சைக்காலஜி கொஸ்டின். அது ரொம்ப எப்படி ஈஸியாக ஷார்ட் கட் ஞாபகம் வச்சுன்னு பார்க்கலாம். அது கூட யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதை அழுத்தினா அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம பார்க்க போகிறது சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் 2015 உளவியல் பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஐஜி என்பது 497 என்று குறிக்கப்படுகிறது. அது மாதிரி 2556 எப்படி குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க. எந்த நம்பர் எந்த வேர்டில் குறிக்கிறதுன்னு கேட்குறாங்க, என்ன லெட்டர்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது டிஐஜி 497 இது மாதிரி என்ன வேர்ட்ஸில் எதனா கோடிங், இது பேர் தான் கோடிங். கோடிங்கில் எதனா கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஏபிசிடி எழுதி வச்சுக்கிறது பெட்டரு. ஸோ சைடில் கேப்புறம் தான் ஏபிசிடி எழுதி வச்சுக்கோங்க. அது என்னென்ன நம்பர் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது டிஐஜின்னு கொடுத்துருக்காங்க. டினா 4, ஐனா 9ல் இருக்கு, ஜீனா 7. ஸோ அந்தந்த லெட்டருக்கு என்னென்ன நம்பரோ அதை நம்ம பார்த்துக்கணும். எத்தனாவது அந்த லெட்டர், எத்தனாவது வேர்டாக இருக்குது, எத்தனாவது லெட்டராக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இங்கே பார்க்குறோம், 2 இருக்குது, இங்கேயும் பே இருக்குது, இங்கேயும் பே இருக்குது. அடுத்தது பார்க்குறோம், அடுத்தது 5 சொல்லியிருக்கானா. ஸோ ஃபிஃப்த்து நம்ம எதுன்னு பார்க்குறோம். ஃபிஃப்த்து இன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயும் இ இருக்குது. லாஸ்ட்டாக 6 கொடுத்துருக்கான். 6ல் எஃப் இருக்குது, இதில் எஃப் இல்லை, சியில் எஃப் இருக்குது. ஸோ ஆன்சர் சி. இப்படி தான் சூஸ் பண்ணோம். அவங்க நிறைய வேர்டும் குடிப்பாங்க, இல்லைனா இது மாதிரி சின்னதாகவும் கொடுத்துருவாங்க வேர்டு. அதை நம்ம தான் பார்த்து பண்ணிக்கணும். இந்த கோடிங் மெத்தட் பார்த்துட்டோம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுத்துருவாங்க, டைஸ் கொடுத்துருவாங்க, பகடை அது மாதிரி எதனா கொடுத்துருவாங்க. இது மாதிரி இது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா 3 கொடுப்பாங்கன்னா 4 கொடுப்பாங்க. இப்போது அவங்க கேட்டிருக்கிறது 4க்கு எதிரில் என்னன்னு கேட்டிருக்கான். பாருங்கள், இப்போ இந்த 4 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 4 எதிரில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3ல் மட்டும் இருக்காது. ஸோ அதை மட்டும் எடுத்துடலாம். மீதி 3ல் 4 இல்லை, 3வது மட்டும் 4 இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத வச்சுக்கலாம், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை தூக்கி எடுத்துடலாம். இப்போ 3ல் எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ 1 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு மீதி நம்பரில் என்னென்ன இருக்கோ எழுதிருங்க. 6 இருக்குது, 6 எழுதிட்டோம். ஈக்குவல் டு எந்த நம்பர் நம்ம பகடைனா மொத்தம் 6 பக்கம் இருக்கும், 6 நம்பர் இருக்கும். ஸோ நம்மளுக்கு 5 கிடச்சிச்சு, கிடைக்காது 4. ஸோ 4க்கு எதிர்பக்கம் 1. இதுவும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் டிஎன்பிசிக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒன்று டீட்டெயிலாக புரியும், அது ரொம்ப பேசிக்லேருந்து சொல்லி கொடுத்துருப்போம். இது பாருங்கள், அடுத்த எண் எதுவும் கேட்டிருக்காங்க, அடுத்து எதுவும் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்மு கண்டிப்பாக கேட்பாங்க. 1லேருந்து 2 சம்மு வரலாம். 1 இருக்குது, 7. இப்போது நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 7-1 ஈக்குவல் டு 6. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பாருங்கள், 15-7 8. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். 25-15 10. இது ரெண்டுக்கும் போடுவோம், 37-25 12. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ரெண்டு ரெண்டாக கூட்டிகிட்டு வருது. அப்போ 37 இங்கே என்ன வரும், 12க்கு அப்புறம் 14 வருமா. ஸோ அதை நம்ம இப்போ எழுதணும், 37 + 14. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த நம்பர் என்னென்னு கிடைக்கும். 37 + 14 கூட கூட்டினா என்ன வரும்னு பார்த்தோன்னா 51. ஸோ 51 எதில் இருக்குது பாருங்கள், ஏபிசி டி டியில் இருக்குது. ஸோ ஆன்சர் டி. இது நிறைய பேருக்கு தெரியும், பட் பிகினர்ஸுக்கு குழம்புவாங்க எப்படி போடுறது எப்படி வர வைக்கிறதுன்ட்டு. அதுக்காக ஒரு சம்மை அது மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த சம்மை பாருங்கள், இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள். XQ + 1 5 13. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்த +1 அந்த பக்கம் எடுத்துக்கணும், -1 ஆகிடும். XQ தான் நம்மளுக்கு வேணும். XQ ஈக்குவல் டு 513-1. ஸோ XQ ஈக்குவல் டு 2. ஓகேங்களா. இப்போ இந்த கியூ பவரில் இருக்குல்ல, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் ரூட்டாக மாறிடும். ஸோ 3√512. எக்ஸ் வேல்யூ தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா 512 இதோட எதோட கியூப்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
அதை நம்ம தனியாக கண்டுபிடிச்சாலும் லேட் ஆகும். ஸோ அது ஏபிசிடி சாய்ஸ் கொடுத்துருக்காங்களே அதுலேருந்து எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 7 கொடுத்துருக்காங்க, 7 வச்சு பார்க்குறோம். 7 கியூ பண்ணால் 343 வரும். இருங்க பார்க்கலாம். 343. நீங்கள் பேசிக்காக இந்த ஸ்கொயர் டேபிள்ஸு க்யூபில் வர்றது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஒரு 10 வரைக்கும் பார்த்து வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வேணாம். சில சமயம் அந்த மாதிரி க்யூப் மாதிரி கொடுத்துட்டு இதோட வேல்யூ என்னன்னு கூட கேட்டுருவாங்க. ஸோ 343 7 கண்டுபிடிச்சிட்டோம், 343 வருது. ஸோ நம்மளுக்கு அந்த வேல்யூ வேணாம், 512 தான் வேணும். அடுத்தது 8 பார்க்கலாம். 64 8 12 3 512. ஓகே வந்துருச்சுங்க. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, எக்ஸ் ஈக்குவல் டு 8. ஆன்சர் சி. ஓகேங்களா. நம்ம எதுக்கு பி எடுக்கலன்னா, பியோட கியூப் 1000 நம்மளுக்கு தேவையில்லை. கியூப் ஈக்குவல் டு 1000, நம்மளுக்கு 1000 தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு கேட்டிருக்கிறது 512 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 1000 அது எடுத்துக்கல, 10 எடுத்துக்கல. 9 அதிகமாக தான் வரும், 800 கிட்ட வந்துடும். ஸோ நம்ம அது தேவையில்லை. ஒரு ரெண்டு சாய்ஸ் அடிச்சிங்கன்னா டக்குனு அடிச்சிடலாம், எல்லாத்தையும் போட்டு போகணும்னு அவசியம் இல்லை. வாட்கால் நாட்கள் இது கேட்டிருக்காங்க, இதை டீம் பேஸ்லேயும் கேட்குறாங்க, பட் இப்போது யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயும் கேட்டிருக்காங்க. இது பாருங்களேன், 8 ஆட்கள் வந்து 15 நாட்கள் வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி 10 ஆட்கள் எத்தனை நாளில் வேலை செய்வான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 ஆட்கள் 15 நாள் வேலை செய்கிறாங்க பை, இப்போ 10 ஆட்கள் எத்தனை நாள் வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 5 10 3 5 15. இதை நீங்கள் மேலே மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், அப்படின்லாம் இப்படியே அடிச்சிடலாம். 1 2 2 4 2 8. ஸோ 4 3 12 4 3 12. ஸோ 12 டேஸ், ஆப்ஷன் பி. சிம்பிள் தான். இப்போ அதே மாதிரி கோடிங்கில் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம. இது வந்து ஒன்லி லெட்டரில் வருது, இதுவும் நீங்கள் ஈஸியாக இருக்கும், பட்டு இது கொஞ்சம் ஈஸியாக போட்டிருக்கேன். இதிலே கொஞ்சம் டஃபஸ்ட்லாம் இருக்குது, நம்ம அடுத்த மாடலெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து யூஸ் ஆகிட்டோம். ஏக்கும் எஃப்க்கும் 5 கேப்பு, அதே மாதிரி எஃப் கேக்கும் 5, கேக்கும் பிக்கும் 5, அதே மாதிரி பி ப்ளஸ் 5 யு வரும். யு இப்போ வேணால் கேட்டிருக்கான்னு பாருங்கள். ஏஎஃப் 5, எஃப்க்கு கேட்கும் 5. அந்த இஸ்ட்டு வந்து ஈக்குவல்டு, இஸ்ட்டுனா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தங்க, அதான் மேலே எழுதியிருக்காங்க இஸ்ட் ஈக்குவல் டு ஈக்குவல் டு. அடுத்தது பியு, ஏன்னா கேக்கு அப்புறம் பி வருது, பிக்கு அப்புறம் யு வருது. ஸோ ஆன்சர் டி. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 5. ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.